நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேரை சேர்ந்துக்கிட்டு அந்த குளத்தில் இந்த பக்கம் இறங்கி அந்த 3/4 கிலோமீட்டர் இருக்கிற குளத்தில் அந்த பக்கம் போய் நீஞ்சி இப்படி நெருந்திருச்சோம்னாக்க சுத்தமாக களைப்பு இல்லாமல் அங்கே போய் எந்திரிச்ச விதத்தில் திருப்பி அங்கேருந்து திரும்பி எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு திரும்பி வர்ற அளவுக்கு எங்கள் உடம்புக்குள்ளே அவ்வளோ ஆற்றல் இருந்துச்சு. அது முழுசாக இப்போ இல்லாமல் போச்சு. இந்த உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகள்லேயும் 5 உறுப்பு ராஜ உறுப்பு. அந்த 5 ராஜ உறுப்பு எதுனாக்க முதலாவதாக வந்து இதயம், இது வந்து வெப்பம் சம்மந்தப்பட்ட உறுப்பு. 2வது உறுப்பு வந்து மண்ணீரல், இது வந்து நிலம் சம்மந்தப்பட்ட உறுப்பு. 3வது உறுப்பு வந்து நுரையீரல், இது காற்று சம்மந்தப்பட்ட உறுப்பு. 4வது உறுப்பு சிறுநீரகம், இது நீர் சம்மந்தப்பட்ட உறுப்பு. 5வது உறுப்பு கல்லீரல், இது மரம் சம்மந்தப்பட்ட உறுப்பு. இப்போ இது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தொடர்பு இருக்குது. முன்னாடி இருந்த விளையாட்டு முறைகள்லாம் வெயிலில் விளையாடுவாங்க, மண்ணில் விளையாடுவாங்க, தண்ணியில் விளையாடுவாங்க, மரத்தில் ஏறி விளையாடுவாங்க, மரத்தில் இருக்கிற பழங்களை உருக்கி ஏறி குரங்கு மாதிரி இந்த குரங்கு சட்டையெல்லாம் பண்ணுறதுமாங்க. அந்த குரங்கு மாதிரி அந்த கல்லிலேருந்து வந்து கிளைக்கு தவறுது, அதுலேருந்து இங்கே தவறுது, மேலேருந்து குதிரது, திருப்பி மேலே கீழே மேலே போகிறது, கீழே வருது, இந்த ஊஞ்சல் ஆடுறது, ஆலமரத்தில் தொங்குற விழுதுகளை பிடிச்சிட்டு இங்கே இருந்து அங்கே ஆடுறது, அங்கேருந்து இங்கே ஆடுறது, தண்ணியில் டைவ் அடிக்கிறது, மண்ணில் டைவ் அடிக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ராஜ உறுப்புகளுக்கு தேவையான எல்லா சக்தியும் இவங்க விளையாட்டு மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்கு. இப்படி ஆரோக்கியமான சூழலில் அவங்க பொழுது கழியணும். அது இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாத சூழலில் அவங்க பொழுது கழிஞ்சிச்சின்னா அது விபரீதத்தில் முடியும், எதிர்கால சந்ததி ஆரோக்கியம் இல்லாமல் போகும்.